ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் விஎல்சி பிளேயரில். விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணால் அது விஎல்சி பிளேயரு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு எரர் வருது. அந்த எரர் எப்படி கிளியர் பண்ணலான்றது தான் நாம் பார்க்க போகிறோம். அது வந்து வீடியோவை கிளிக் பண்ணாலும் இதாகுது, ஓகேங்களா? அது வந்து அந்த வீடியோ வந்து விஎல்சி பிளேயரில் இருக்குது. விஎல்சி அப்ளிகேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது, பார்த்தீங்களா? அந்த எரர் தான் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு அதை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த எரரை நம்ம எப்படி கிளியர் பண்ணலான்னு பாருங்கள். 0xCC005 ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. அந்த விஎல்சி பிளேயரை கொடுத்தாலும் அப்ளிகேஷனே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் எரர் வருது, அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் எரர் வருது, ஓகேங்களா? அப்போ அது வந்து விஎல்சி பிளேயரில் இருக்குது. உள்ளே வேறு பிளேயரில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும். வீடியோ ஃபால்ட்டை நான் வேறு பிளேயரு ஓப்பன் வித்தில் கொடுத்து வேறு பிளேயர் கொடுங்க போட்டுதுங்களா? அப்போ வீடியோ பிரச்சனை இல்லை, அப்போ நமக்கு பிளேயர் தான் பிரச்சனை, ஓகேங்களா? அந்த பிளேயரை எப்படி ரெக்கவர் பண்ணி இது பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். விஎல்சியில் கிளிக் பண்ணால் அந்த எரர் அப்ளிகேஷன் எரர்ன்ட்டு வருது. இதுக்கு என்ன பண்ணால் அந்த விஎல்சி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா வெர்ஷன் பிரச்சனையில் கூட அது மாரி ஆகும். அது அன்இன்ஸ்டால் இருக்கும், கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் தான் சேஞ்ச் இது. விஎல்சி பிளேயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கீழே இருக்குது பார்த்தீங்களா? விஎல்சி மீடியா பிளேயர், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சொன்னீங்க, இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது அங்கே டெலிட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெலிட் பர்மன்ஸ் கொடுத்து கொடுங்க, அன்இன்ஸ்டால் கொடுங்க. ஏன்னா அது டெலிட் ஏன் கொடுக்குன்னா மொத்தமாக பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும், ஓகேங்களா? அந்த இதுவே இருக்காது. அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நியூ சாஃப்ட்வேர் ஏற்கனவே இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கதால நான் வந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த விஎல்சி பிளேயரோட லிங்க்கு. அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. 3.02 வெர்ஷனு மினிமைஸ் பண்ணிங்க, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஃபினிஷ் கொடுங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். விஎல்சி பிளேயரில் ஓப்பன் ஆகுங்களா? ஓகேவா? இப்போ விஎல்சியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். விஎல்சியும் ஓப்பன் ஆகுது. விஎல்சி பிளேயரில் வீடியோ ஓப்பன்